Good evening, everyone. Welcome to EWF Professional Talk. The topic of this month is financial literacy. Today, we are excited to have Dr. Vijayan Swamidevan as our guest speaker. Just to quickly introduce Dr. Vijayan, he started his education in a small Tamil school and went on to complete a doctorate in business. He is not only a retired academician, but also the co-founder and chairman of Terra One Sundaram Bharat, an investment and real estate entity which invests in properties and stock markets across multiple countries. Dr. Vijayan is an avid reader, particularly on topics like business, economics, management, and artificial intelligence. He has written around 150 economics articles in Tamil Daily, and he loves to participate in business seminars, corporate ventures, and also an active marathon runner, a swimmer, and currently now he's managing a family palm oil plantation and an orchard. So now I shall pass the mic to Dr. Vijayan to take over the rest of the program. Dr. Vijayan, over to you. Yes, good evening, ladies and gentlemen. From the president of the EWRF, I understand this talk should be in Tamil because somebody in Ipoh conducted a Chinese man in English. So he wanted to have a speaker to speak in Tamil. So can I speak in Tamil? Yes, sure. Sure, okay. இதுல வந்து நமக்கு வந்து எக்கனாமின்னு பாக்குறப்ப அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒண்ணு வர்றப்ப இதுல வந்து வருமானம் நம்ம ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வருமானம் எவ்வளவு குறைவா இருந்தாக்கா நம்ம வந்து நம்மளுடைய செலவை வந்து அத்தியாவசியத்துக்கு தான் முதல் செலவழிப்போம். அதாவது உணவு, உடை இவர்களுக்கு நம்ம செலவழிப்போம். ஆனா அந்த வருமானம் அதிகரிக்க அந்த உணவு வந்து நம்ம அதே அளவுக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனா நம்ம அதுக்கு அதாவது அத்தியாவசியம் அல்லாத ஆடம்பரத்துக்கு அதிக செலவழிக்க ஆரம்பிப்போம் நம்ம. அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஆரம்பத்துல நம்ம வந்து வருமானம் செலவா இருக்கிற அப்ப நம்மளுடைய வருமானம் பெரும்பகுதி வந்து நீட்ஸ் போகும், அத்தியாவசிய பொருள், உடை, உணவு, தங்கும் இடத்துக்கு தான் நம்ம பெரும்பாலும் செலவழிப்போம். வருமானம் அதிகரிக்க நம்ம சில அதிகமான ஆடம்பரத்துக்கு கொஞ்சம் செலவழிக்க ஆரம்பிப்போம். ஆனா இருப்பினும் நம்மளுடைய சேமிப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்ப வருமானம் அதிகரிக்க செலவு அதிகரிக்கும். அதாவது அந்த செலவு வந்து உணவுக்கும் இல்ல அத்தியாவசியத்துக்கும் கொஞ்சம் ஆடம்பரத்துக்கும் போவோம். அப்புறம் ஆனா கொஞ்சம் நம்ம சேமிப்போம். இப்ப இந்த சேமிக்கிற பணத்தை எப்படி முதலீடு பண்ணுவது என்பதுதான் ரொம்ப பேருக்கு ரொம்ப முக்கியம். இந்தியர்கள் பெரும்பாலும் நல்ல சேமிப்ப கூடியவர்கள். ஆனா நம்மளோட வீக்னஸ் என்னன்னு, நம்மளோட பலவீனம் என்னன்னாக்கா நம்ம அதிகமான முதலீடு பண்ணுறதுல நம்மளுக்கு ரொம்ப பலவீனம். நம்மளுக்கு தெரிவதில்லை எதுல முதலீடு பண்ணலாம்னு. இப்ப இந்திய பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் வந்து அவங்க நகை வாங்குவாங்க, அதுதான் அவங்களுடைய முதலீடு. ஆண்கள் என்னன்னாக்கா அது என்ன செய்யறாங்க என்பது சிலர் சேர்க்கிறாங்க, சிலவங்க செலவழித்துறாங்க. அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வந்து ரெண்டு விதமா நம்ம எடுக்கலாம். அதாவது அந்த முதலீடு என்பதை ரெண்டு விதமா நம்ம எடுக்கலாம். ஒன்று வந்து அப்ரிஷியேட்டிங், அதாவது சில முதலீடுகள் வந்து அதோட விலை உயர்ந்துக்கிட்டே போவோம். இப்ப ஒரு வீடு வாங்கினோம்னா அதோட விலை உயர்ந்துக்கிட்டே போவோம். தங்கம் வாங்கினா அதோட விலையும் உயர்ந்துக்கிட்டே போவோம். நிலம் வாங்கினா அதுவும் வந்து உயர்ந்துக்கிட்டே போவோம். ஆனா அதே சமயத்துல சில பொருட்கள், இப்ப வந்து வாகனங்கள் வாங்கினோம்னா காரு, மோட்டார் வண்டி, மற்றது வாங்கினா அதனுடைய விலை குறைந்துக்கிட்டு போவோம். அப்ப என்ன மாதிரி எஸ்டேட்ல நம்ம வந்து முதலீடு பண்ண போறோம், எந்த மாதிரி சொத்துல நம்ம முதலீடு பண்ண போறோம், நிலமா, வீடா, தங்கமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது மெட்டல்ஸ், அது பிளாட்டினமாவும் இருக்கலாம், சில்வராகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம். அப்படின்றப்ப நாம் ஒரு வீடை வாங்க போறோம் அப்படின்னாக்கா அதாவது மூவபிள் எசட், இம்மூவபிள் எசட்னு இருக்குது. வீடு வந்து இம்மூவபிள் எசட். அப்படின்றப்ப அதனுடைய இம்மூவபிள் எசட்ல வந்து ஒன்று வந்து வீடு இருக்குது, நிலம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட், இண்டஸ்ட்ரியல் லேண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பில்டிங், இதெல்லாம் வந்து இம்மூவபிள் லேண்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்றோம். அதாவது அசைக்கும் பொருட்கள் முதலீடு, அசையாத முதலீடு, இது ரெண்டு விதமா இருக்குது. இப்ப வந்து நம்ம மூவபிள் எடுத்துக்கோங்களேன், நம்ம மூவபிள் எசட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். தமிழ்ல வந்து பழைய காலத்திலயும் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நிலத்திலையும் அதாவது மண்ணிலையும் பொண்ணிலையும் போட்ட பணம் வீணாகாது அப்படின்னு. இது தமிழர்களிடையே உள்ள ஒரு சொல். இது வந்து நம்ம கிட்ட மட்டும் இல்ல,
கிரீக்ல கூட இது ஒரு மாதிரி ஒரு பழமொழி இருக்கிறது, த ஓனர்ஸ் ஆஃப் லேண்ட் மேக் இட் அ லா அப்படின்னு. அதாவது த ஓனர்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் கோல்ட் மேக் இட் அ லா, ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி ரொம்ப இருக்கும் என்பது அது அக்காலத்தில். அப்ப அந்த அப்ரிஷியேட்டிங் என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பெரும்பாலும் இந்தியர் நம்ம என்ன செய்யறோம், ஃபாஸ்ட் சேவிங்னு ஒன்று வருது. ஃபாஸ்ட் சேவிங்னாக்கா நம்ம வருமானத்துல நம்ம அது கொஞ்சம் செலவழிச்சுட்டு அதுல அதை அங்கே கொஞ்சம் முதலீடு பண்ணிட்டு பிறகுதான் நம்ம வந்து செலவழணும். அதான் வந்து ஃபாஸ்ட் சேவிங். அதாவது கண்டிப்பான நம்ம சேமிக்கணும். அதாவது இபிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா சேமநிதி, தொழிலாளர் சேமநிதி, அதுல சம்பளத்துல எவ்வளவு பிடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் மிச்சத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நீ செலவழிச்சுட்டு என் திருப்பி இபிஎஃப்ல போடுனா யாரும் போட மாட்டாங்க. அப்போல வந்து அந்த சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டு அதுல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் உனக்கு கண்டிப்பா கட்டி தான் ஆகணும் அப்படின்னு கட்டிட்டு கொடுத்துட்டு மற்றதை நம்ம செலவு பண்ணணும். அப்ப இட்ஸ் ஃபாஸ்ட் சேவிங். அப்ப ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்கினாக்கா அந்த வீடை வந்து அவங்க பணத்தை கட்டணும், கண்டிப்பா கட்டணும். இல்லாட்டி இந்த பேங்க்ல இருந்து லெட்டர் ஒரு கடிதம் அனுப்பப்படும், நீங்க கட்டுங்க, நீங்க இவ்வளவு நாள் எனக்கு காப்பான செலுத்தல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, இதுல வந்து இபிஎஃப் வந்து இப்ப வருஷத்துக்கு 5% கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், 5% வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இபிஎஃப் இதுல நான் என்ன செய்யணும்னா, ஃபார்மில 72 ஒன்று இருக்குது. 72 அந்த ஒரு நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டோம்னா 72ல அது ஷோ தட் ஓகே கோ இன்கம் ஓகே யூ கேன் சி வென் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த ஓகே அந்த ஃபார்முலா 72 ஒன்று இருக்குது. அப்போ அந்த 72 நீங்கள் வகுக்கணும், மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் வகுக்கணும். அப்போ நான் ஒரு ஒரு சரியான நம்பர் 6% கொடுக்குறேனே, 6% அந்த 72 நீங்கள் 6 வகுத்தா 12 கிடைக்கணும் உங்களுக்கு. ஏன் அந்த 72 12 கிடைக்குதுன்னா, நீங்கள் 6 விழுக்காட்டுக்கு ஒரு இடத்துல நீங்கள் பணம் சேர்த்தீங்களாக்கா வட்டி கொடுக்குறாங்கனாக்கா இந்த 12 வந்துன்னா 12 வருஷத்தில் உங்களுடைய அந்த சேமிப்பு இரட்டிப்பாகும், டபுள்ஸ். அப்போ நீங்கள் இன்னும் பெரிய நம்பர் எடுங்க, அதையே வந்து இப்போ 8 போனீங்களா அதை வந்து 9, 72/8 = 9, 9 கிடைக்கும். அப்படின்னா 9 வருஷத்தில் அந்த நீங்கள் சேமித்த பணம் வந்து இரட்டிப்பாகும். ஸோ இதுதான் ஃபார்முலா 72ன்னுவாங்க. அப்போ நீங்கள் இபிஎஃப்ல நீங்கள் போட்டீங்கன்னா 6%னா 12 வருஷத்துக்கு அது வந்து ஒரு 12 வருஷத்தில் அது இரட்டிப்பாகும். அது வந்து ஒரு ஃபார்முலா இக்கனாமிக்கில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீட்டு விலை எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கணும். அதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் அது அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ வென் பர்ச்சேசிங் எ பில்டிங், அப்போ நீங்கள் இதை வாங்குறப்ப நீங்கள் வீடு வாங்குறப்ப நீங்கள் பார்க்குறது, இப்போ நான் இந்த இதுக்கு நான் போகிறேன் பாருங்க, கோல்டு. ஆனால் நீங்கள் வந்து அதே மாதிரி வருமானம் வந்து வருஷத்துக்கு 6% கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயம் நீங்கள் தங்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா தங்கத்துடைய மதிப்பு உயரும், ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்காது. இப்போ ஒரு நகை வாங்குகிறோம், 30,000 வெள்ளிக்கு வாங்குகிறோம் ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியோட மதிப்பு வந்து உயரும், ஆனால் அதனால உங்களுக்கு வந்து வருமானம் ஒன்று இருக்காது. வந்து காமிக்கலாம், மற்றவங்கிட்ட பாருங்க எனக்கு ஒரு சங்கிலி இருக்குது, பாருங்க எனக்கு இது இருக்குது அப்படின்னு நீங்கள் காமிக்கலாம். ஆனால் அதுலேருந்து ஒரு 30,000 போட்டதில் ஒரு வருமானம் கிடைக்காது. அதே வந்து அந்த 30,000 வெள்ளியே நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுங்க, ஓகே ரேட்ஸ் இருக்குது, இல்லை மற்ற ஈவன் எஃப்டியில் நீங்கள் போட்டால் கூட யூ கெட் அன் இன்கம். பட் எஃப்டி இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இன்கம் கொடுக்கும். ஆக்சுவலி எஃப்டியில் காசு போடுறது வந்து யூ ஆர் நாட் மேக்கிங் யுவர் செல்ஃப் ரிச், உங்களை நீங்கள் பணக்கார ஆக்கிக்கல, உங்கள் நீங்கள் வந்து பேங்க்கை பணக்காரங்களா தெரியல. அதனால தான் சிலவங்க வந்து அந்த ரேட்ஸ் இருக்குது, REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று, அதில் அதிகமான வட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதுக்குன்னு நான் ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன் அதை பற்றி. ஸோ இந்த மாதிரி இபிஎஃப்லேயோ இல்லை மற்ற இடத்துல நீங்கள் பணத்தை போட்டாக்கா அது வந்து வருமானம் வந்து கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். அதாவது சரி, இப்போ வந்து இந்த கோல்டு ஜஸ்ட் ஸ்டோர் ஒன்று ஒன்றா பார்க்குற பாருங்க. நான் வென் யூ கோயிங் டு பை அ பில்டிங் ஓ ஹவுஸ் நம்ம பார்த்தோம்னா, வென் பர்ச்சேசிங் பில்டிங் நோட், அது வந்து ஃப்ரீ ஹோலா இல்லை லீஸ் ஹோலான்னு பார்க்கணும். லீஸ் ஹோல்னா அது 99 வருஷம் அப்படின்னாக்கா 99 வருஷத்துக்கு தான் அந்த கட்டணம் வந்து உங்களுக்கு சொந்தமானது, அதுக்கு பிறகு அது கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதே வந்து நீங்கள் ஃப்ரீ ஹோல்டு ஒன்று வாங்குறீங்கனாக்கா அது வந்துட்டு இட்ஸ் ஃபார் அவே இட்ஸ் யோர்ஸ். இப்போ கோலாலம்பூர் எடுத்துக்கிட்டோம்னா
அதுல ஸ்லாங் வேர்ட்ல நம்ம நெகிரி எடுத்துக்கிட்டீங்களா, நீலாயில இருந்து சிலம்பான வரைக்கும் போர்டிக்ஸல் செப்பான் அந்த ஏரியா முழுவதுமே ஃப்ரீஹோல்ட் லேண்ட். கோலாலம்பூர் டவுன்ல நீங்க எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் லீஸ்ஹோல்ட் தான், ஏஎல் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் அது லீஸ்ஹோல்ட் லேண்ட் தான். அதாவது 99 வருஷத்துக்கு உங்களுக்கு சொந்தம், இல்லாட்டி எத்தனை வருஷம் ஆகுமோ அது உங்களுக்கு அத்தனை வருஷம் தான் உங்களுக்கு சொந்தமானது. அப்ப அந்த லீஸ் ஹோல்ட் என்பது வந்து கொஞ்சம் கொலை வேலை குறவா இருக்கும். நீங்க என்னைக்குமே நீங்க வீடு இல்ல கட்டடமா வாங்குறப்ப எந்த ஒரு இதாக நீங்க போய் முதல் பார்க்கறது அது லீஸ் ஹோலா அல்லது ஃப்ரீ ஹோலான்னு பார்க்கணும். 1981 82 வந்து மலேசிய அரசாங்கம் வந்து அதாவது பிஎன்பி வந்து சைன்டாபி கத்திரி எஸ்டேட்டை முதல் வாங்குறாங்க. கத்திரி எஸ்டேட் ஏன் அந்த பிஎன்பி வரும் வாங்கலாம், கத்திரியோட எஸ்டேட் எல்லாமே ஃப்ரீ ஹோல்ட். நீங்க எடுத்துக்கிட்டோம்னா மிட்லன் எஸ்டேட் இருக்குது, மிட்லன் எஸ்டேட் ஒன்று ஒன்று வந்து கில்லான நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, கில்லான் பகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஐலண்ட் இப்போ வந்து புக்கித்தீங்கி அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹோல்ட். அது வந்து ஐலண்ட் எஸ்டேட் பிலாங் டு சைன்டாபி. அப்போ அந்த வெள்ளக்காரன் எஸ்டேட் எல்லாம் பண்ணாங்க, வெள்ளக்காரன் என்ன பண்ணாங்களா அந்த காலத்தில் எல்லாமே வந்து அவனுங்க எஸ்டேட் எல்லாம் ஃப்ரீயோட வச்சுக்கிட்டாங்க. ஓகே, அதுதான் வந்து மிட்லன் எஸ்டேட். இப்போ நீங்க கில்லான் போறப்ப வலது கொடுத்து பெரிய கோயிலை பார்க்கலாம், அந்த இடம் மிட்லன் எஸ்டேட். புக்கித்தீங்கி போறோம்னாக்கா கில்லான்ல இருந்து பட்டிங் போற வழி நீங்க பாருங்க திருநெல்வேலி, அதெல்லாம் வந்து புரியுது. அப்போ அந்த அது வந்து பழைய எஸ்டேட்டுகள் ரப்பர் வாய்ப்பாங்க எஸ்டேட்டுகளை வந்து அவங்க வீடு கட்டுறப்ப அது வந்து அது புரியுது, அந்த இடம் விலை கூட இருக்கும். ஓகே, ஸோ முதல் நம்ம வீடு வாங்கினாக்கா நீங்க அது முதல் பார்க்கணும், அது ஃப்ரீ ஹோலா லீஸ் ஹோலா. மற்றொன்று நீங்க பார்க்கணும்னா நீங்க அதை எதுக்கு வாங்குறீங்க, ஒரு வீட்டை நீங்க சொந்தமா தங்குறதுக்கா இல்லை அது முதலீடான்னு நீங்க அதை பார்க்கணும். இப்போ நீங்க முதலீடுன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் ரெசிடென்ஷியல் கொமர்ஷியல் இருக்குது, ரெசிடென்ஷியல் கொமர்ஷியல். அதில் வந்து அந்த வீடு நீங்கள் வந்துட்டு கொண்டு ஃப்ளாட்ஸு கொண்டமினியம் இதுதான் வந்து ஹையர் ரெண்டல் கிடைக்கும். ஆனால் அதோட விலை வந்து ஃப்ளாட்ஸு கொண்டமினியம்லாம் அது ஆர்ஓஐ ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். ஆனால் அது ஒரு 20 வருஷம் கழிச்சாக்கா அதோட விலை உயர்வு வந்து ரொம்ப குறவாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்கினோம்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, ஆனால் இன்னொரு வீடை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டு நீங்கள் அதை வந்து பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பேட்டரிக்கு இன்கம் நீங்களே உருவாக்கலாம், பிள்ளைங்களுக்கு நீங்கள் எழுதிக்கணும். ஆனால் அதோடைய விலை உயர்வு மிக குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. இன்னும் அது வந்து இறங்கணும், வீடு தார் விட்டு இறங்கணும், டிப்பில் போய் அது ஏறணும், அது வந்து ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து நான் டிப்பில் கார் போய் கேட்டு திறந்து உள்ளுக்கு போய் நிறுத்து ஒரு 10 அடி தான் என் கதவு திறக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அப்போ இந்த லேண்டட் ப்ராப்பர்ட்டி இப்போ கோலாலம்பூரில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் லேண்டட் ப்ராப்பர்ட்டி கிடைக்க ரொம்ப கஷ்டம், அப்படி இருந்தாலும் விலை ரொம்ப அதிகம். அப்போ லேண்டட் ப்ராப்பர்ட்டினா நீங்கள் கோலாலம்பூரில் வாங்க பெரும்பாலும் என்ன செய்யணும், ரவாங் பக்கத்துக்கு போகணும், இல்லாட்டி கில்லான் பக்கத்துக்கு வரணும், இல்லாட்டி கீழே நீலாய் நீலாய் ஒன்றும் சிப்பாங்க ஏரியாவுக்கு போகணும், அங்கே உங்களுக்கு லேண்டட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஆனால் லேண்டட் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்களாக்கா சரி சிப்பாங் ஏரியா அங்கே ஏர்போர்ட் இருக்குது, 20 வருஷத்துக்கு நீங்கள் பாருங்கள் அந்த நிலம் வந்து ரொம்ப விலையாகிடும். ஸோ யூ டு பை அ ஹவுஸ் இட் இஸ் ஃபார் ஃப்ரம் கோலாலம்பூர், இட் இஸ் அ லேண்டட் ப்ராப்பர்ட்டி வித் அப்ரிசியேஷன், உங்கள் பிள்ளைங்க வரப்ப அது ரொம்ப உயர்வாக இருக்கும் அதனுடைய விலை. அப்போ ஒரு வருஷத்துக்கு அது எவ்வளோ ஏறுது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். ஸோ திஸ் ஹவ் யூ மஸ்ட் லுக் வென் லுக் ஃபார் ஹவுஸ். நீங்கள் ஒரு ஒரு வீடை வாங்குறப்ப நம்ம அந்த மாதிரி இந்த யூஎஃப்டிசி அது வந்து கொண்டு வா, அப்போ கேட்டோம்னா நீங்கள் கொண்டு தான், அதாவது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் வாங்கணுனாக்கா நம்ம அது கொண்டு ஃப்ளாட் கொண்டு தான் போக முடியும். ஏன்னா லேண்டட் ப்ராப்பர்ட்டி வந்து மில்லியன் கணக்கில் போவோம், பிஜேயில் தமாசரா ஹை தங்கலாம். அதே சமயம் நீங்கள் போய் லேண்டட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப தொடரில் வாங்கணும்னா நீங்கள் எப்படி தான் சிறம்பான நிலாய் ஆர் சிப்பாங் ஆர் ஸ்லாங் ஆர் கோல ஸ்லாங்கோ ஆர் யூ மஸ்ட் கோ டு நார்த் ஆஃப் ரவாங். ஓகே, ஆனால் அது நீங்கள் இப்போ வாங்கினாலும் ஒரு 20 வருஷத்தில் அந்த இடம் வந்து பெருசாகிடும். ஓகே, அப்போக்கே அது நல்லா இருக்கும், ஆனால் இப்போ இன்றைய காலத்தில் ரொம்ப குறவாக தான் இருக்கும். ஓகே, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் வில் ரைஸ் அட் அ ஃபாஸ்டர் ஸ்பேஸ் கம்பேர் டு ரெண்டல். நீங்கள் ஒரு வீடு நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒரு வீடு ஒருத்தர் வந்து டெவலப்பர் விற்கிறாருன்னா அதோட விலை வந்து லெஸ்டேக்கு இப்போ 500,000னா இன்னும் ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 600,000 ஒரு 700,000 அப்படி போவோம். அப்போ ப்ராப்பர்ட்டி ரைஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ரைஸ் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு த ரெண்டல். அதாவது 5 லட்சம் வெள்ளி வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு 2,000 வந்து வருமானம் கிடைக்குது, வாடகை கிடைக்குது விஷயங்கள். அது 2 வருஷத்தில் அது வந்து 6 லட்சம் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் அந்த ரெண்டல் வந்து 2,000 தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெண்டல் வந்து என்றைக்குமே ரொம்ப மெதுவாக உயரும். ஆனால் அந்த வீட்டு விலை வந்து என்றைக்கு மலேசியாவில் ரொம்ப வேகத்தில் உயரும், அது ரெண்டல் போகிறப்படி இன்னும் ரொம்ப வேகத்தில் உயரும்.
அப்போ ஹோம் ஓனர்ஷிப் இஸ் ஆல்மோஸ்ட் பெட்டர். அப்போ அந்த நீங்க இந்த லாங் ரன் நீங்க பாத்தீங்களாக்கா அந்த ஹோம் ஓனர்ஷிப் சொந்தமா அந்த ஒரு வீடு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. வாடகைக்கு தங்குறத விட ஏன்னா சிலர் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறது விரும்புவாங்க, ஆனா அந்த சொந்தமா ஒரு வீடு இருக்கிறது அதிகம் இஸ் பெட்டர். சரி, நீங்க ஒருத்தர் வந்து வீடு வாங்க போறோம் அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட பேங்க் உங்களை எப்படி கவனிப்பாங்க? இது வந்து இன்டர்நேஷனல் லா, இது மலேசியா மட்டும் இல்லை, இந்த அஃபோர்டபிலிட்டின்னு பார்ப்பாங்க. லுக் இன் டு தி அஃபோர்டபிலிட்டி, பர்ச்சேஸ் அஃபோர்டபிள், அதாவது அந்த வீட்டு விலை எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ 3 லட்சம் வெள்ளி நீங்கள் எடுத்தீங்களாக்கா உங்களுடைய வருட வருமானம்னு பார்ப்பாங்க. மாதத்துக்கு 5000 வெள்ளி எப்படின்னாக்கா வருஷத்துக்கு வந்து உங்களுடைய வருமானம் வந்து 60,000 வெள்ளி. அந்த 3 லட்சத்தை 60,000 டிவைட் பண்ணால் விட வந்து 5, விட 5னாவே அவங்க சீரியஸ்லி அன்அஃபோர்டபுள் தான் வரும். இது இன்டர்நேஷனல் லா, மலேசியாவுக்கு மட்டும் இல்லை, இது இன்டர்நேஷனலாக பார்ப்பாங்க. அந்த 5 கிடைச்சிச்சுன்னா யூஆர் மோஸ்ட் லைக்லி இஸ் அன்அஃபோர்டபுள், அந்த வீடை வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லைன்னு. ஆனால் அதே வந்து உங்களுக்கு 6 6 ஆனால் 72,000 அப்படின்னாக்கா அந்த உங்கள் வருமானம் உயர உயர அந்த வீட்டு விலை அப்படி இருக்குனாக்கா அபிலிட்டி ஆஃப் பேயிங் பேக் இஸ் இன்க்ரீசிங், அதாவது நீங்கள் அந்த பணத்தை வங்கிக்கு செலுத்தும் தகுதி வந்து நீங்கள் உயர்த்திக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த ஹவுஸ் ப்ரைஸ் டிவைட் பை அனுவல் மீடியம் இன்கம், அது வந்து உங்களுக்கு 3 கிடைச்சா அஃபோர்டபுள், 3.1 லிருந்து 4 வரைக்கும் மாடரேட்லி அஃபோர்டபுள், அதே 4.1 லிருந்து 5 வரைக்கும் தான் சீரியஸ்லி அன்அஃபோர்டபுள். அதுக்கு மேலே போச்சுனாக்கா நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப 5க்கு மேலே போச்சுன்னா பேங்க் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு தனிநபர் தனிநபர் வருமானம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்த்துக்கிட்டாக்கா யூ அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸிங். இப்போ 3000 வண்டி கிடைக்குது ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு வந்து லெஸ் எனது 3000, அப்படி 6 6000. ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்து 6000. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்தாக்கா யூ கெட் அ பெட்டர் அஃபோர்டபிலிட்டி டு பே பேக் தன்சல் வந்து ஹவுஸ் ஹோல்ட். ஸோ ஹவுஸ் ப்ரைஸ் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் இதுதான் அவங்க பெரும்பாலும் பேங்க் பார்ப்பாங்க, நீங்கள் தகுதியா தகுதி இல்லையா என்பது. ஓகே, இதே வந்துட்டு நம்ம நீங்க பேங்க் காசு கட்டுறப்ப அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டால் ஹவு டு ஃபைண்ட் த ரெண்டல் ஆனால் அந்த பேபேக் பீரியட்டு. இப்போ நீங்க ஒரு 3 லட்சம் வெள்ளிக்கு இருக்குனாக்கா முதல் வருடத்தில் நீங்க வந்து 20,000 வெள்ளி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 20,000 வெள்ளி கட்டிட்டீங்க அந்த பிரின்சிபலுக்கு, அப்போ மீதம் உள்ளது 280,000. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 280,000 தான் வீடுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த 280 தான். ஸோ பையிங் ஹவுஸ் இன் மலேசியா ஆசியான் நாடுகள்லேயே ஆக சுலபமானது, அந்த அரசாங்கமே உங்களுக்கு அந்த வசதியை கொடுக்கறது வந்து மலேசியா 2வது இடத்துல இருக்கு, 1வது இடம் சிங்கப்பூர். அவங்களுக்கு சிங்கப்பூர் ஹவுஸ் ஓனர்ஷிப் இஸ் ஹையஸ்ட் இன் சிங்கப்பூர் ஆசியானில், செகண்ட் இஸ் மலேசியா. பிகாஸ் மலேசியன் கவர்மெண்ட் கிவ் யூ வெரி வெரி லீனியன், இந்த பேங்க் வெரி லீனியன், இது கெனாட் அஃபோர்ட் மீன் அவங்க சொல்லிடுறாங்க, யூ கெனாட் அஃபோர்ட் அப்படின்னா லோன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரி மலேசிய கவர்மெண்ட் வெரி லீனியன். ஓகே, இது வந்து ஹவுஸ் வீடை பற்றி நான் சொல்லிட்டேன். இட்ஸ் பி அ வெரி வெரி பிக் டாபிக் இந்த ஹவுசிங்கை வந்துட்டு பார்த்தீங்களாக்கா. இதில் வந்து சிலவங்க சொல்லுவாங்க நான் மறுபடியும் பின்னால் போகிறேன் எங்கே வாங்குறதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு ஏலத்தில் தான் வீடு வாங்கியிருக்காங்க, ஃபியூ ஹவுசஸ் வச்சுருக்காங்க ஏலத்தில். ஏன்னா ஏலத்தில் போகிறது வந்துட்டு ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும், ஆனால் ஏலத்தில் ரொம்ப போட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஹவுசிங் ஏஜென்ட்களை நீ போய் கேட்டால் ஏலத்தில் வாங்காதன்னுவாங்க, ஏன்னா நீங்கள் ஏலத்தில் வாங்கினா அவருக்கு லாபம் இல்லை. ஏன்னா ஸோ இந்த சேல்ஸ்மேன்களை நம்பி நம்ம இது சொல்ல நம்ம சொந்த முடிவு தான் எடுக்கணும் எங்கே முடியும். இன்னொன்று வந்துட்டு நான் பார்த்ததில் வந்து அதாவது என்னுடைய டிஸ்கஷன் வந்து மற்றவங்க கூட பண்ணதில் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கூட பார்த்தது வந்துட்டு இந்த ஏலத்தில் போகிற வீடுகள் வந்து நீங்கள் பார்த்தோம்னா, அதாவது அவர் சொன்னது வந்து இந்தியர்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு வீடை வாங்கினவங்க அதிகமான பணத்தை வந்து நம்ம வந்து அதோட ரெனோவேஷனுக்கு நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரும்பாலும் செலவு பண்ணுறது ஆனால் நம்மக்கிட்ட அது ரொம்ப அதிகம் அப்படின்னு. அப்போ இந்த ஏலத்தில் போடுற வீடுங்க பெரும்பாலும் வந்துட்டு அவங்க வீடு வாங்கிட்ட பிறகு அந்த ரெனோவேஷனுக்கு ரொம்ப செலவு அழிச்சிட்டு அப்புறம் அந்த வீட்டு கடனை கட்ட முடியாத கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வீடுகள் அதிகம் இதுக்கு ஏலத்துக்கு போகிறது அதிகம் அப்படின்னும் எனக்கு கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். அதனால் முதல் என்ன செய்யணும், அந்த ரெனோவேஷன் கூட அதிகம் பண்ணாமல் அந்த கடனை மொதல் சீக்கிரம் கட்டி முடிக்கிறது நம்ம முயற்சிக்கணும். ஸோ டோன்ட், அதாவது மற்றவங்க வந்து நம்ம வீடை வந்து உங்கள் வீடு அழகாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம பணத்தை அதிகம் செலவழிச்சுட்டு
நம்ம வந்து பேங்க் வியாபாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறோம், அது வேண்டாம். சொந்தத்துக்கு முதல் அந்த வீட்டை வந்துட்டு எப்படி இருக்குதோ அதுக்கு நீங்க செலவழிச்சுக்கிட்டு தென் நீ பை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் சரி என்ன பே பேக் த லோனு, எவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம கட்ட முடியுமோ அதை வந்து நீங்க கட்டி முடியுது பாருங்க. அப்படின்னா பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்ல இந்த ஏலத்துக்கு போடுறவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது இந்தியன் ரேட் அது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக என்ன தெரியல, ஆனால் இது ஒருத்தருடைய அந்த பிஸ்னஸ் உள்ளவருடைய கருத்து. ஓகே, ஸோ ஆல்வேஸ் யூ சி தட் ஆர் லேண்டட் ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஃபாஸ்டர், ஸோ வென் இப்ப அதை வந்து அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொடுக்குறப்ப அது வந்து அவங்களுக்கு அதிக விலை உள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, தனாத்தர ஆயிட்டில் ஈவன் பிஜேல உள்ளவங்களுக்கு இப்போ உள்ள நியூ கிராஜுவேட்ஸ் அங்கே வாங்கக்கூடிய தகுதி இல்லை. ஏன்னா லேண்டட் ப்ராப்பர்ட்டி வந்து வெரி ஃபாஸ்ட் இன்க்ரீசிங் வேல்யூ. ஆனால் அங்கே அதே இடத்துல உள்ள ஃபிளாட்ஸ்லாம் பாரு கொண்டு பண்ணி நம்ம வாங்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்த இதுக்கு நான் போகிறேன், டிப்ரிஷியேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னாக்கா நம்ம போது வாங்கலாம். இப்போ உள்ள இந்த யங் ஜெனரேஷன்லாம் யங் கிராஜுவேட்ஸ்லாம் வந்தவொன்னே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப காடு வாங்குவாங்க. மலேசியாவில் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீனியன், நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாலாம் அவனை வாங்கினோம்னா அவனே ஜீப்மா செப்டம்பரில் பக்கத்தை மாற்றிட்டாங்க, இவங்க போய் டைம் கட்டணும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னே வந்து நீங்கள் 9 இயர்ஸ் போயிட்டு எந்த ஒரு டிபாசிட்டுமே கட்டாத 9 இயர்ஸ் லோன் எடுக்கலாம் ஒரு கார் வாங்க மலேசியாவில். ஒன்ஸ் உங்கள் வருமானத்தை போதுமானது இருந்தால் நீங்கள் லோன் எடுக்கலாம். அப்போ அந்த லோன் எடுக்கிறப்ப நீங்கள் பாருங்கள், டிப்ரிஷியேட்டிங் எஃபெக்ட் இது முதல் வீக்கர் அந்த கிராஜுவேட் வாங்குறது வந்து முதல் வந்து ஒரு கார். ஏன் மலேசியாவில் வந்து ஒரு கார் வாங்குறாங்க, அது ஒரு ஸ்டேட்டஸ் தான் இல்லை, அது ஒரு அத்தியாவசியம். ஏன்னா நம்மளோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் குட். ஓகே, நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் குட். ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோம், கார் நம்மளுக்கு சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்றது நம்ம வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இது கம்பேர்ட் டு டெவலப் கண்ட்ரி ஆஃப் பப்ளிக் வெரி வெரி பேட். கம்பேர்ட் டு கண்ட்ரி லைக் சிங்கப்பூர் எடுத்துக்கலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் எக்ஸலன்ட், சின்ன நாடு ஆனால் எக்ஸலன்ட். நம்ம அதே மாதிரி கேஎல் மட்டும் இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி பேட். ஓகே, ஸோ அதனால நம்ம கார் வாங்கலாம். அந்த கார் வாங்குறப்ப நீங்கள் பாருங்க, அந்த 76 நான் போட்டிருக்கேன், அதில் 76னா எலக்ட்ரிக் ஃபைனான்சியல் டிப்ரிஷியேட்டிங் எடுத்துகிட்டு வந்து 76. ஏன் 76னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுருந்தீங்க, ஒரு வருஷத்துக்கு அந்த லோனு அப்படின்னா எப்படின்னா என்னவாங்க, 1, 2, 3 எல்லாம் கூட்டுனாக்கா 76 வருது. அப்படின்னா நம்ம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ லோன் வந்து 10,000 வந்து எடுக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5%, இன்ட்ரெஸ்ட் இப்போ 1 இயர் வந்து 500 வெள்ளி, அப்போ டோட்டல் வந்து 10,500. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது, நம்ம கல்யாணம் இது 875 நீங்கள் ஒரு மாதத்துக்கு நம்ம பேங்க்கை செலவழிக்கணும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அவங்க அந்த 12 பார்த்தீங்கன்னா அந்த 12 அந்த 76 கீழே 12 76 வகுத்தவங்கனாக்கா 5,578 ரிங்கிட் and 94 சென்ட். இது அவங்க வந்து அந்த மொத்தம் 500 வெள்ளி வட்டியில் அந்த மொதல் மாதம் வந்து 78 வெள்ளி 94 காசு அவங்க எடுத்துக்குவாங்க, அது வந்து வட்டிக்கே போயிடும். அதே வந்து ரெண்டாவது மாதம் அதே 500 வெள்ளி தான், அதே 500 வெள்ளி அதே 500 வெள்ளிக்கு 11 குறைச்சிக்கிறாங்க. ஒன்று 11 போட்டு கால்குலேட் பண்ணால் நம்ம 72 வெள்ளி 36 காசு வரும். இந்த 2 மாதத்துலேயே அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்லேயே ஆல்ரெடி போய் 500 ரிங்கிட்டில் 151 வெள்ளி 31 காசு, அதாவது 30% அந்த டோட்டல் 500 ரிங்கிட் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்லேயே நம்ம வட்டியை நீங்கள் பேங்கில் கட்டிடுறீங்க. ஏன்னா அவங்க முதல்ல வந்து எவ்வளோ முடியுமோ அந்த வட்டி மட்டி தான் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா டிப்ரிஷியேட்டிங் எஃபெக்ட், கார் வந்து டிப்ரிஷியேட்டிங் எஃபெக்ட். அப்போ நீங்கள் 6 மாதம் நீங்கள் கட்டிட்டீங்க, அப்போ நீங்கள் பாருங்கள் மொதல் மாதம் நீங்கள் காசு நீங்கள் செலுத்திட்டீங்க, ஆனால் இருந்தாலும் அந்த 2வது மாதம் அந்த 500 வெள்ளி தான் போட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது மாதம் அந்த 500 வெள்ளி தான், ஆனால் மொதல் மாதமே நீங்கள் காசு கட்டிட்டீங்களே கொஞ்சம், யூ ஆல்ரெடி பெய்ட் அபவுட் சம் போர்ஷன் ஆஃப் த வட்டி பிரின்சிபல் கட்டிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த பணம் அவங்க 500 வெள்ளி தான். அதே மாதிரி தான் 3வது மாதம் வந்துட்டு 500 10 10/72 76. அப்புறம் 4வது மாதம் 9/76. அப்போ முதல் ஆரம்பத்துலேயே அவங்க உங்கள்கிட்ட நீங்கள் கட்ட வேண்டிய அந்த வட்டியெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த டிப்ரிஷியேட்டிங் எடுத்துட்டு. அப்போ நீங்கள் போயிட்டு 10வது மாதத்தில் போய் நான் காசு கட்ட போகிறேன்னாக்கா நீங்கள் குறைக்கிறது ரொம்ப குறைவான குறைப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வட்டியெல்லாம் வாங்கிட்டீங்களே, கட்டாத வட்டி ஒன்று ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 10 வெள்ளி 20 வெள்ளி தான் அவங்க குறைப்பாங்க. நீங்கள் தான் 490 ரிங்கிட் முதலே கட்டித்தனீங்க நம்ம ஃபர்ஸ்ட் 10 மந்த்தில், கடைசி 2 மந்த்ஸில் ப்ராபபிளி அபவுட் 10-20 ரிங்கிட் தான் கட்டாத இருப்போம்.
அப்ப நீங்க போய் நான் முதலே கட்ட போறேன் காசு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க கட்ட விட்ட அவங்க வந்து ரொம்ப குறைவானதான் குறைப்பாங்க. ஸோ தீபிகா ஒரு கல்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் போதர் காசு சொல்லலாம். அதாவது நீங்க கட்டின பணத்துக்கு இன்னும் வட்டி கட்டுவாங்க, இப்ப வந்து கட்டுவாங்க. சரி, இதையே நான் வந்துட்டு ஒரு வருஷம் லோன் தான் நான் போட்டிருக்கிறேன், இதை வந்து 3 வருஷம் லோனை நீங்க எடுங்க, இந்த 500 வந்து 3 நாள் டைம்ஸ் பண்ணி 1500 வெளியே 10,000 கூட சேர்த்துக்குவாங்க, இன்னும் 10,000 கூட சேர்த்துக்குவாங்க. ஸோ பிக் போர்ஷன் வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து அந்த வட்டி தான் கட்டிட்டு இருக்கீங்க அந்த காருக்கு, அந்த முதல்வர் கட்டுறது இல்லை. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க். ஸோ த யங் கிராஜுவேட் ட்ரை நாட் டு டேக் டூ ஹை த லோன் டு மேக் த பேங்க் ரிச். ஆனால் அது ஒரு அத்தியாவசியமா இருக்குது, அது ஒரு ஸ்டேட்டஸா இருக்குது, ஆனால் அது வந்துட்டு யூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் த பேங்க் ரிச். ஓகே, ஒன் திங் நான் ஏர்லியர் நான் சொன்னேன், எஃப்டிஓ டூ யூ ஆர் மேக்கிங் த பேங்க் ரிச், யூ பை த ஹையர் பர்ச்சேஸ் த ஹையஸ்ட் லோன் ஆல்சோ பேங்கிங் த மேக்கிங் த பேங்க் ரிச். இதில் வந்து நான் இந்த வீட்டு கடன் மோட்டார் வண்டி கடன் நீங்கள் ரெண்டு பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் என்றைக்கும் வீட்டு கடன் எடுத்தால் ட்ரை டு டேக் த லாங்கஸ்ட் பீரியட், 30 வருஷம் 30 வருஷம் எடுங்க காருக்கு வீட்டுக்கு. பட் யூ பே எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ், ஏன்னா கட்டாத கட்டப்படாத செலுத்தப்படாத பணத்துக்கு அவங்க தான் அவங்க வட்டி போடுவாங்க வீடுனாக்கா. நீங்கள் பணத்தை கொஞ்சம் கூட கட்டிட்டீங்கனாக்கா அதுக்கு அவங்க வட்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அது வீட்டுக்கு டிப்ரிஷியேட்டிங் எக்ஸட்ரா. காருக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நான் சீக்கிரமாக கட்டணும் அப்படின்னாக்கா வட்டி குறைக்க மாட்டோம், அந்த வட்டி அதே வட்டி தான், அந்த 1500 3 இயர்ஸ் தான், அந்த 1500 தான், ஈவன் இஃப் இது எக்ஸ்ட்ரா. ஸோ இட் இஸ் கார் டேக் த லோவஸ்ட் லோவர் லோன் வித் த ஷார்டஸ்ட் பீரியட் காருக்கு, வீட்டுக்கு டேக் த லாங்கஸ்ட் பீரியட். அப்பதான் நீங்களுக்கு உங்களுக்கு வந்து மேக்கிங் பெட்டர் டிசிஷன். ஸோ கார் என்திங் டிப்ரிஷியேட்டிங், நாட் ஓன்லி கார் என்திங் டிப்ரிஷியேட்டிங் எஸ்ட் டேக் த ஷார்டஸ்ட் பீரியட். ஓகே, அப்ரிஷியேட்டிங் எஸ்ட் டேக் த லாங்கஸ்ட் பீரியட். ஓகே, இது வந்து காசு எழுதணுங்க. அப்புறம் நீங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி காஸ்டர் தென் யூ கோ டு தென் யூ கோ டு இப்போ வந்து நீங்கள் இது வந்து எனக்கு திஸ் இஸ் சர் டேக் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்தேன் ஆரம்பத்தில் பேசினேன். இப்போ வந்து எஜுகேஷனை பற்றி எங்க சார் கேட்டாங்க பேசுங்க அப்படின்னு. நீங்கள் இபிஎஃப் வந்து இப்போ கம்பல்சரி சேவிங் ட்ரை யுவர் பெஸ்ட். அரசாங்கம் வந்து நீங்கள் சில சமயத்தில் அந்த கோவிட் டைம்லாம் வித்ட்ரா பண்ணுங்க உங்கள் காசுன்னா அவங்களுக்கு என்னென்னாக்கா உங்கள் மக்கள்கிட்ட காசு அதிகம் இருந்தாக்கா மக்கள் செலவு பண்ணுவாங்க, மக்கள் செலவு பண்ண வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும், வியாபாரிகள் லாபம் கிடைச்சா வியாபாரி இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க. அப்போ அந்த வியாபாரிகள் இன்கம் டேக்ஸ்க்காக அரசாங்கம் வந்து பணத்தை கொடுக்குது, பிள்ளைங்க மக்கள்கிட்ட கொடுத்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லுது, அப்போ தான் அந்த எக்கானமி வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் வந்து இபிஎஃப். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இபிஎஃப் வந்து எடுக்காதுங்க, ஏன்னா கம்பல்சரி சேவிங் அண்ட் இபிஎஃப் கிவிங் 5 to 6%. நஜீப் இருக்கிறப்ப 1 வருஷம் 6, அவர் தான் ஹையஸ்ட் கொடுத்தாரு, 6% கொடுத்தாரு. ஓகே, ஒன்று வந்து அப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அப்படின்னாக்கா எஸ்எஸ்பிஎன் தான், ஏன்னா அது கொஞ்ச நாளுக்கு இன்கம் டேக்ஸ் வர ரிலீஸ் கொடுத்தாங்க, நீங்கள் எஸ்எஸ்பிஎன்ல சேர்த்தா இன்கம் டேக்ஸ் ரிலீஸ். ஓகே, ஸோ இபிஎஃப் இஸ் ஒன் ஆஃப் த கம்பல்சரி சேவிங், இட்ஸ் அ வெரி குட் சேவிங், டோன்ட் எவர் டே வித்ட்ரா ட்ரை டு வித்ட்ரா மணி ஃப்ரம் இபிஎஃப். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ தான் எக்ஸ்ட்ரா செலுத்தினாங்க கூட அவங்க கொடுக்குறாங்களே, ஏன்னா எல்லாமே சிபி எக்ஸ்ட்ரா ஆனால் நீங்கள் போய் நேரடியாக ஆஃபீஸில் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அதிகம் எஃபிஎஃப் கொடுக்குறேன்னா இட்ஸ் வெரி குட் பே. அந்த என்றைக்குமே சேவிங் அப்படின்னா யூ சேவ் ஃபர்ஸ்ட் தென் யூ ஸ்பெண்ட், சேவ் ஃபர்ஸ்ட் தென் யூ ஸ்பெண்ட், யூ ஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட் தென் பேலன்ஸ் சேஃப்னா என்றைக்கும் எந்த காலத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறது இல்லை. ஸோ எஸ்எஸ்பிஎன் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் வெரி குட் ஐடியா த கவர்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு எஸ்எஸ்பிஎன்னு. மாதம் மாதம் நீங்கள் பார்த்து அதுக்கு இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் வேறு கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் யூனிட் ட்ரஸ்ட் இருக்குது, இதுதான் வந்து இந்த மியூச்சுவல் பண்ணுறாங்க, யூனிட் ட்ரஸ்ட் இப்போலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்றது. மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்து பல நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் வந்து மக்கள்கிட்ட காசு வாங்கி, இப்போ பப்ளிக் பேங்க் வந்து அவங்க வந்து பல பேர்த்துக்கிட்ட காசு வாங்கி அந்த காசை வந்து அவங்க வந்து பல நிறுவனங்களில் ஷேர் போடுவாங்க, ஷேர்ஸில் வந்து வாங்குவாங்க, அதுலேருந்து கிடைக்கிற லாபத்தில் 10% அவங்க நிர்வாக செலவு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து வட்டியாக கொடுத்துருவாங்க. அந்த அதான் அதான் யூனிட் ட்ரஸ்ட். யூனிட் ட்ரஸ்ட் என்பது என்ன,
அவங்க வந்து புர்சா சகாம் மலேசியாவில் இருக்குது, புர்சாடுறதுல அதில் போய் அவங்க முதலீடு செய்வாங்க. அவங்க வந்து வெளிநாடுகளில் கூட முதலீடு செய்வாங்க. அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை கிடைக்க லாபத்தில் 10% நிர்வாக செலவுகளுக்கு மிச்சத்தை வந்து கொடுக்குறாங்க. மலேசியாவில் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இருக்குது, 100 இருக்குது. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு பேங்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் பணத்தை வந்து சேர்க்கலாம், வருங்காலத்துக்கு வேணும்ன்றது இது. அப்புறம் வந்து ரெய்ட்ஸ் இருக்குது. ரெய்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது வந்து இப்போ நீங்கள் சோழர் லம்பர் எடுத்துக்கா பழசு இருக்குது, ஆனால் இது வந்து சிங்கப்பூரில் ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டி வந்து சிங்கப்பூர். சிங்கப்பூரில் வந்து அவங்க வந்து அதிகமானவங்க வந்து அவங்க பணத்தை வந்து ரீச் சேவ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு இந்த இது வந்து ஒரு நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு கட்டடங்களை வாங்குவாங்க, பெரிய பெரிய கட்டடங்களை ஒன்று வாங்குவாங்க. இப்போ மிட்வேலி இருக்குது, மிட்வேலி யூஓபி வந்து ஒரு நிறுவனம் வந்து அதை வச்சிருக்கிறாங்க. அந்த மிட்வேலி அவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. மிட்வேலி அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க நிர்வாகம் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் போய் மிட்வேலிக்காரங்கள தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் புர்சா சகாமில் வாங்கலாம் இது ஷேர், இது ரைட்ஸு. இது வந்து நிறைய கோலாலம்பூர்லேயும் நாளுக்கு நீங்கள் போய் புர்சா சகாமில் பார்த்தா இருக்கும். புர்சா சகாமில் எப்படி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு பேங்க்கில் போய் கேட்டால் நான் புர்சாவில் வாங்க போகிறேன் அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க. பப்ளிக் பேங்க்ல இருக்குது, மே பேங்க்ல இருக்குது. நீங்கள் எந்த பேங்க்கில் போய் நான் வந்து புர்சா சகாமில் வாங்க போகிறேன், நான் மலேசிய பங்கு சந்தையில் நான் போய் ரைட்ஸ் வாங்க போகிறேன்னு கேட்டால் அவங்க அது வழி சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது லாபம் தானே. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரீச் வாங்க. அதே மாதிரி நீங்கள் கேன்ட்ரேட் இருக்குது, ஆர்எஸ்பி பேங்க்ல இருக்குது. நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்யணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், நான் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். இப்போ வந்து நான் இப்போ என்ன எடுத்து நான் முதல் முதல்ல நான் போய் புதுசால் வாங்கினேன் 1983ல நான் முதல் வாங்குறேன். அப்போ வந்து சுப்ரீம் ஃபைனான்ஸ் இருந்தது, ஏன்னா அது இப்போ ஒரு பேர்னிங் டிசையர் நான் வாங்கணும்னு. அது மாதிரி நம்ம போனோம் மலேசியாவில் வந்து ரிசர்ச் ஷோஸ், ரிசர்ச் ஷோஸ் த இந்தியன்ஸ் ஆர் த லீஸ் ஃபைனான்சியல் லிட்டரசி நாலேஜ் அப்படிங்கிறது. ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்க இப்போ இதுலேயே எடுத்துக்கங்க, எத்தனை பேர் வருவாங்க? ஒன்னு ஐ திங்க் தேர் ஒன்லி 6 ஆஃபர். இட்ஸ் லைக் தட் வி கோ. இதே வந்து ஒரு சைனீஸ் நாங்கள் அன்ரெஸ்ட்ரிக்டட் வருவாங்க, யூனோ, பிகாஸ் எனி திங். இதே வந்து நீங்கள் வி ஆர் அவர் த இன்டென்ஷன் டு நோ, அதாவது நான் இதை தெரிஞ்சுக்கணும் என்ற இது வந்து எண்ணம் வந்து நம்ம ரொம்ப குறவு. இந்த எக்கனாமிக் நாலேஜ் என்பது என்னென்ன பல இடத்துல போய் பேசுறது பார்த்தா இந்த ஹால் இது ஆல்மோஸ்ட் எம்டி வென் டாக் அபவுட் எக்கனாமிக். அது அவங்களுக்கு நம்ம இந்தியர் வந்து பெரும்பாலும் இது வந்து. ஸோ பட் தென் இட்ஸ் நெவர் த லெஸ் வி ஹாவ் டு நோ த நாலேஜ், வி ஹாவ் டு நோ, கெட் டு நோ, யூனோ, அண்ட் இன்வெஸ்ட். இது வந்து நம்ம பி ஃபார்ட்டிக்கு வந்து பணம் சேர்க்கணுன்ற எண்ணம் இருக்காது. யூ ரிமெம்பர் ஐ ஆம் நாட் டெலிங் டைரக்ட்லி அட்டாக்கிங், இட் இஸ் தே ஆர் தே இட் பிகாஸ் தே டோன்ட் ஹவ் ஃபைனான்ஷியல் நாலேஜ், தட்ஸ் ஆல். அண்ட் ஃபைனான்ஷியல் நாலேஜ் இஸ் நாட் டிஃபிகல்ட் டு கெட், தே டோன்ட் டு கெட், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இபிஎஃப் அது சம்பளத்தை எப்படி எஸ்எஸ்பி அண்ட் யூனிட் ட்ரஸ்ட் அண்ட் ரேட்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரேட்ஸ் என்பது வந்து தி பே இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி பே இன்ட்ரெஸ்ட் ஹையர் தென் இபிஎஃப். ரொம்ப தி பே இன்ட்ரெஸ்ட் ஹையர் தென் இபிஎஃப்னா. ஸோ நீங்கள் அப்போ அந்த 72 ஃபார்முலா சொன்னி அவன் 8% கொடுக்குறான, 8 9 வருஷத்துக்கு அதுக்கு டபுள் ஆகுது, டபுள் த அமௌண்ட் மணி மல்டிப்ளை. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இயக்கணும். பிகாஸ் இன்ட்ரடியூசிங் இட் டோல் மீ ஐ ஆம் ஷேரா ஒன் கம்பெனி, எங்கள் கம்பெனியும் வந்து அதுதான் அதை வாங்குறது தான். ஓகே, வி ஆர் 30 ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஆர் டூயிங் வெரி வெல், வி ஆர் டூயிங் வெரி வெல். வி காட் ஷேர்ஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து யூஎஸ்ல, சிங்கப்பூர், ஹாங்காங், மலேசியா எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். அண்ட் ஐ நோ ஹவு மச். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒன் சார், உலகத்தில் வந்து 7 கம்பெனிங்க வந்து மொனோபோலி. அந்த கம்பெனிகளுக்கு எந்த ஒரு போட்டியுமே இல்லை, அவங்க தான் பிஸ்னஸ், அவங்க வச்சு தான் அதை சட்டம். ஒன்று கூகுள், அவங்களை யார் போட்டி போடுறா? யாரும் இல்லை போட்டி போட. மைக்ரோசாஃப்ட், அவங்க கூட யார் போட்டி போடுறா? யாரும் இல்லை. ஒன்று என்விடியா, அப்புறம் என்விடியா, ஃபேஸ்புக், அது வந்து மெத்தானோ, அதனால் ஒன் amazon.com. ஓகே, amazon.com, AMD, and then the Tesla. ஒரு 7 கம்பெனிங்க இருக்கு, அவங்களுக்கு போட்டி போட யாருமே இல்லை. இந்த லாஸ்ட் எவ்ரி 3 இயர்ஸ் த ஷேர் டபுள்ஸ், அவங்களோட ஷேர் டபுள். ஏன்னா அவங்க போட்டி இல்லையே, அவங்க தான், அவங்க வச்சு தான் சட்டம், ஏன்னா அண்ட் டியூ டு த இனோவேஷன் அண்ட் தேர் டூயிங் த மோனோபோலி பிஸ்னஸ் தேர் ஷேர்ஸ் இன்க்ரீசஸ் ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் ஒரு தடவை டபுள் ஆகும். பட் எத்தனை பேர் இந்தியர்கள் தெரியும், ஏன்னா நிலத்து லேண்டட் ப்ராப்பர்ட்டி வீடு விலை அதிகரிக்கணும்னா
அந்த ரிசர்ச் இன் மலேசியா ஷோஸ் தட் லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆவரேஜ் வந்து அது மலேசியா முழுவதும் டபுள் யூனோ த லெண்டர் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் டபுள் இன் மலேசியா. பட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த யூஎஸ்ல அந்த 7 கம்பெனி வந்து இட் வென் பை 2.6 டைம்ஸ் இன் போனா. ஸோ தோஸ் பீப்புள் ஐ சீன் தட் லாட் ஆஃப் பீப்புள் ஈவன் மலேசியா நான் பார்த்தேன் ரீசென்ட்லி, நான் அது முடிவு பார்த்தேன் நிறைய இருக்கிறாங்க மலேசியாக்கள் தான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வி ஆர் மோர் ஆஃப் த வி ஹவ் டு சி குளோபலி, குளோபலி ஹவு வி கோயிங் டு சி த ஃபைனான்சியல் லிட்டரசி. இது வந்து வி ஹவ் டு கோ குளோபலி. இப்போ மலேசியன்ஸ் யூ ஆர் ஃப்ரீ, தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு இன்வெஸ்ட் இன் யூஎஸ், தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் யூ டு இன்வெஸ்ட் இன் சிங்கப்பூர் ஆர் இன் ஹாங்காங், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஒன்று வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் அந்த ரீ ரீச் ஆகுதுன்னா, இந்த இந்தியா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் இட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி. அண்ட் டுடே ஐ லேர்ன் தட் இந்தியா இஸ் ஆல்ரெடி ஓவர் டேக்கிங் சைனா இன் த பிகஸ்ட் கேபிட்டல் அந்த அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கோயிங் அ ஃபாஸ்டர். தோஸ் ஹூ ஹேவிங் ஓசிஐ கார்டுன்றாலும் இப்போ இந்தியாவில் முதலீடு செய்யலாம். யூனோ நம்ம அந்த அதை வந்து நம்ம தேடிக்கிறது இல்லை, போயிட்டு நம்ம தேடிக்கிட்டு B40 காரன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், B40 தே ஆர் புவர், தே ஆர் புவர் பிகாஸ் தே வாண்ட் டு பி புவர், தட்ஸ் ஆல் ஐ வுட் சே. மெஜாரிட்டி ஆஃப் B40 தே கட் நோ இன்டென்ஷன் டு பி ரிச். ஏன்னா ஐ ஹவ் பீன் அண்ட் டாக் டு தம். ஓகே, ஐ எம் நாட் ஸ்கோல்டிங் தம், பட் இட் இஸ் லைக் தட். ஸோ த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புருசா நஸ்டாக் சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங், யூ கேன் கோ தியர். ஓகே, ஒன் ஐ டெல் யூ, பணம் பத்தல எனக்கு போக முடியாது, யங் கிராஜுவேட்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு அவ்வளோ. இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஐ ஹவ் பீன் மை ஓன் ஸ்டூடெண்ட் ஃபார் சைனீஸ், 4 பேர் சேர்ந்து ஒன்றா வாங்குறாங்க, ஒரு கம்பெனி அமைச்சிக்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க. ஆனால் நம்ம வந்து வி ஆர் இண்டிவிஜுவலி வி ஆர் வெரி வெரி கிளேவர், வெரி ஏபிள் ரேஸ், டேலண்டட் ரேஸ், பட் கொலெக்டிவ்லி வி ஆர் வெரி புவர். வி டோன்ட் ஒர்க் கொலெக்டிவ்லி, லேர்ன் டு ஒர்க் கொலெக்டிவ்லி. ஓகே, ஐ ஸ்போக் அபவுட் 42 minutes. So if there is any questions now, you can now give some time to ask questions. Okay. Hello. Hello. Hi, sir. Yeah. I'm Archana. Actually, I'm a past FESI of EWRF as well. So I just got a question. Like, and the Amana Saham, so, I mean, you have explained about the savings and all that, right? So, let's say, you know, we buy, because there is two type of share, right? Amana Saham, number fixed and non-fixed. Let's say we buy like fixed share in Amana Saham. Is that considered a kind of savings? Yes, it's a kind of saving as well as a kind of investment. You know, Amana Saham is actually unit trust. It's a mutual fund, but supported by the government. Government. And a few years ago, you would end up in Mahathir Galatala, Petronas Kathala, and the dividend would be there. And the dividend of Amana Saham is more than ETF with Vati, you know? Right. Yeah, so it's very good. You want to pay. You know, any kind of saving, as long as the saving, the return, the interest is more than what you are putting in the bank, it's better. And the higher, the better it is, you know. All right, okay. Thank you, sir. I tell you another addition to you. Maybank, learning a share, one of you, I don't even know what to Maybank. Maybank, one day, every year, without fail, they give 6.8, you know, dividend. 6.8% of dividend. Dividend will come. 6.8% dividend. If you buy their share, not deposit money, you know. Oh, buy their Maybank share. Share, they give not less than 6% every year. RHB gives 7%. It's much higher than EPF. You know? Oh, okay. We should know our number of the number. No? அதில் போய் வாங்கிட்டாக்கா நீங்கள் அதில் காசு போட்டதுனால வருஷத்துக்கு வருஷம் 6% இருக்கும், 6-7% கூட. செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் இந்த கண்ட்ரி சிஐஎம்பி, தே ஆல்சோ கிவ் அ வெரி ஹை டிவிடன். யூ சி, பேங்க்ஸ் இன் மலேசியா கண்ட்ரோல் பை பேங்க் நகரா, அவங்க என்றைக்குமே நஷ்டத்தில் போவாங்க. ஓகே, எஸ் ஓகே சார், தேங்க் யூ ஃபார் ஷேரிங். ஹாய் டாக்டர், எஸ் யூ மென்ஷன் அபவுட் ஷேர் ரைட், and yes. Also you mentioned which is the highest sharing, I mean share in market right now, which is like Maybank. Besides Yes. Maybank, can you like list out minimum five
share markets, which is like in a very good market value. And also, even if it drops, or it will be supportive for us to put it as in an investment. And can you also share what are the platform for us as investor to invest on in a steady kind of a platform? Instead, because I noticed there is OTC effects and all these things, it's a bit confusing between share and also trading. Trading, you mean? Yeah, there is difference between share and trading, correct? Yes. Would you like to enlighten us with those things? Maybe that will be helpful. Okay. You buy in the morning and then you sell in the afternoon, that is trading. Okay. Or you buy it for today and then, let's say within a short period, you sell it off, it's trading. But if you buy and then you keep it, that is investment. We are keeping the money for long, okay? Most of the young people, they used to do trading because they want money fast, they want to make it fast. By the elderly people like me, I buy and I just keep there for a few years, you know? And every year I'll be collecting dividends, okay? And then to list up some of the good shares, you know, Malaysia, Tenaga Nasional is monopoly in supplying power, you know? Monopoly. So Tenaga Nasional will never go bust, you'll never go lost, you know? So it's a very good share to buy because it's a monopoly. Just like I told you, Malaysia is doing monopoly in Malaysia. So what about that? Google is doing monopoly in the whole world. You know? So they are. And the how to buy it? The manner of you getting it is because you have to open up a CDS account. And without buying your own CDS account, you can, I mean, registering in a CDS account, you cannot. So you have to go to any remiser, you know, they will do everything for you because when you buy share, they make profit. So they will be very helpful to you, you know. If I think you can go to even, you know, there are remisers also. There are two types. You go to the bank, you go to the bank, they will have you have to go through that, and then you are the bank will buy for you, like Maybank. You go, they will buy for you. But you go to the direct to the remiser, you are a part shareholder. இது எப்படி சொல்லணும்னு கேட்டா, நீங்க பேங்க்ல போய் நீங்க வாங்குனீங்களாக்கா, அவங்க வாங்குவாங்க. அது வந்து உங்களுக்கு, நீங்க ஷேர் ஹோல்டர். அப்ப நீங்க வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் போக முடியாது. நீங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் போக முடியாது, ஏன்னா அவங்க பேர்ல தான் அந்த ஷேர் இருக்கு. அவங்க கிடைக்கிற டிவிடன்ல கொஞ்சம் வெட்டி கொடுப்பாங்க. அதே நீங்க போய் இப்ப கென்ட்ரேட் அப்படி இருக்குது, அப்புறம் இன்சாஸ் இருக்குது, மிட் வேலியில இன்சாஸ் இருக்குது. கென்ட்ரேட் வந்து ஐ திங்க் இட் இஸ் இந்த ஷா ஆலாம்ல. நீங்க அவங்க கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணாக்கா, தே வில் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர், யூ ஹோல்டிங் த ஷேர்ஸ் இன் தட். அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து நேரடியாக டிவிடன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அவங்களோட அனுவல் ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பாங்க. நீங்க ஏஜிஎம் போகலாம், ஏஜிஎம்ல போய் பார்க்கலாம். ஆனால் உங்களை ஒரு ஷேர், ஒரு 1000 ஷேர் வச்சு நம்ம எதுவும் பேச முடியாதுங்க, ஏன்னா அவங்களாம் மில்லியன் நல்லா வச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் யூ கேன் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் தம். யூ சி, ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒன் ஒன் எக்ஸாம்பிள், ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். ஐ வாஸ் ட்ராவலிங் ஒன் ஃப்ரம் இன் கேஆர் இன் எல்ஆர்டி. I saw an Indian lady, our dress, our book, which in Padithi, all that. I saw she's a well, so very a company, well, I have got an impression. Then, now with the conversation start, when I come to my public bank, or even the Padithi, let's get out. I said, now what I am going to say, public bank share with you, bring that. இல்ல நாங்க, நான் இப்ப அவங்க கூட சொன்னேன், நீங்க போய் ஒரு ஒரு கேண்ட்ரி இல்ல இன்சா இந்த மாதிரி நிறுவனத்தை போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஷேர் எடுத்து, அவங்க வந்து என்னோட ஏஜிஎம் இருப்பாங்க, நீங்கள் அந்த ஏஜிஎம்க்கு போங்க அப்படின்னு. நீங்க ஒரு ஷேர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கூப்பிடுவாங்க, போங்க போய் உட்காந்து கெட் டு நோ த டைரக்டர்ஸ். அதாவது யூ யூ ஆ ஹூம் யூ நோன்னா, யூ யூ கோயிங் கெட் டு நோ த மல்டி பில்லியனர்ஸ் இந்த கண்ட்ரி. அவங்களை போய் உட்காந்து பார்க்கலாம், அவங்க எப்படி அந்த மீட்டிங் நடத்துறாங்க பாருங்க, போய் பாருங்க. யூ ஹேவ் டு மிக்ஸ் வித் தம், தென் யூ நோ அவங்க மாதிரி நானும் வரணுன்றது வந்து உங்களுக்கு உருவாகும். You know, this is my experience. You know, I even went to Singapore. You know, so I can give you a lot of examples to say, go ahead, be brave. Okay, okay, sir. Huh? Have I answered your question? And also the platforms where we can trust and invest our money on. The platform, you have to monitor the market almost every day. If you are trading, you have to monitor every day.
ஃபேஸ்புக்லேயே நிறைய நிறைய இருக்குது, நீங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது, அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் சைனீஸ் இன் இங்கிலீஷ். இதெல்லாம் சீனா கிட்டே ரொம்ப அதிகம், நம்மளுக்கு தான் இது ரொம்ப குறைவு, ஏன்னா ஸோ தே வில் கோ அண்ட் தென் யூ அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இன்னைக்குன்னு. தேர் ஆர் சம் கம்பெனி தே வில் எவ்ரி டே தே வில் டெல் யூ வேர் டு பை வாட் டு செல், யூனோ பட் யூ ஹவ் டு பே, யூ ஹவ் டு பே ஃபார் மணி அண்ட் தென் தே வில் கைட் யூ பட் டெய்லி, பட் யூ ஹவ் டு பே. தென் யூ கேன் ஃபைண்ட் தி ஐ திங்க் இஃப் யூ ஐ கிவ் இட் டு இடபிள்யூஆர்எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த யாருக்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட பேசலாம், ஏன்னா எனக்கு வரும் அடிக்கடி வரும் எனக்கு என்ன ஹோம் டு பை அண்ட் தேவல் அட்வைசஸ் வேட் வாட் டு பை. ஸோ தட் இஸ் ட்ரேடிங், யங் பீப்புள் லைக் யூ ஆல் மஸ்ட் கோ ஃபார் ட்ரேடிங். ஆனால் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், நீங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, Roughly how many years we can put in as an investment, like to expect a good return as a like a cap for our own self? Depending on which company you are buying, like Maybank and Tenaga National, I think it's you can for lifetime. You know, Tenaga National is for lifetime. You know, it's a monopoly business. You know, so you can have about 20 years, 30 years. You will be getting. I can give you a lot of example. A person whom I know applied at Tenaga National. They bought it in 1992. You know, 2017, and the lady never take any dividend from that from the bank. Because Tenaga National always put in their bank, you know, the interest into her bank, and then the lady never take any money. And finally, she has 32,000 ringgit and enough to pay for a wedding, I mean, part of the son's wedding, you know. So it depends on whether you use the money or you keep the money. Okay. Any other question? One final question. Yeah. Can we also, after 30 years of investment, when we get our return, is it advisable for us to give it to our children and teach them how to continue this so that they also can benefit out of it, or purely use it for your own self? That's up to you. But you want to transfer the shares? Can. They will allow you to transfer all the shares. No? It's not something that is a very rigid. And it's only 10 ringgit, you know, to pay in return. So not like a house, you have to pay legal fees. Stamping fees, all these things. You change from one name to another name, you want to transfer shares, it's in the same company, it's only 10 ringgit. It's very cheap. Okay. Thank you, doctor. Thank you. Any other questions? You can always say, those in the EWR, they can always, you all can contact me because I'm in the PT team, no? Okay, doctor, thank you so much. That's such a great sharing today. For the viewers, just a quick reminder, this recording will be available on AWRF YouTube channel for your reference at any point. Also, we will be having a volume two of our financial literacy series next month, probably with Dr. Vijayan as well, with more deeper topics. So you will be receiving notification in the group for registration details, and you may register there and also come to Zoom on next month. Third week of every month. So again, thank you, doctor. Thank you, everyone, for joining us. Have a great evening, everyone. Thank you. Thank you very much for the opportunity to give. Thank you. Thank you, doctor. Thank you, everyone. Thank you.